பேண்டமிக் டைம்ல குவாரண்டைன் பண்ணுங்கன்னு சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வச்சிருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். அடிப்பொலி ஜோஜி. ஜோஜி அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். சொல்றதுக்கு நிறைய இருக்கும்போது எதையுமே சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இப்ப நான் ஃபீல் பண்றேன். பொதுவா ஒரு படத்துல நடிச்ச ஆக்டரை பார்த்து என்னமா நடிகிறான்டா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த படத்துல உள்ள கேரக்டரை பார்த்து என்னமா நடிகிறான்டா அப்படின்னு சொன்னா அந்த கேரக்டர் ரோல் பிளே பண்ண ஆக்டர் எம்மாம்பிரி நடிகனா இருப்பான். மலையாளம் ஃபிலிம் மேக்கர்ஸ் பெருசா செலவே பண்ண மாட்டாங்க, ஆனா ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி மத்த கிரியேட்டர்ஸை மிரட்டுறாங்க. ஜோஜி, இது வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபேமிலி கிரைம் டிராமா. ஒரு அப்பா, மூணு பசங்க. மொதல் பையன் டிவோர்ஸ்ட், பட் அவன் பையன் அவன் கூட தான் இருப்பான். ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃப் இருப்பாங்க. மூணாவது பையன் தான் ஜோஜி. இவ்வளோதான் ஃபேமிலி, இவ்வளோதான் ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள ரெண்டு விக்டிம், ஒரு கல்பிரிட் இருப்பான். ஒரு கிரைம் சீன் ஆரம்பிக்கும் போது வீட்டில் டிவியில் ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ் ஓடிட்டு இருக்கோம். டைரக்டர் குசும்புக்காரன். மைக்ரோவேவ் ஓவன் இருக்கிற கிச்சன்ல விறகடுப்பும் இருக்கு. ஆஹா, கதையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல, கதை நடக்கிற சரௌண்டிங்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சும்மா சொல்லல. இந்த படத்துல சம்பந்தமே இல்லாத ஷாட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் சீன்ல வர ஒரு ஷாட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கடைசியில கொடுக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அது அப்படிதான் முடியணும். ஏன்னா ஒரு கிரைமை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜோஜியை பற்றி பெருசாக எதுவும் சொல்லக்கூடாது, அதை வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம், மஸ்ட் வாட்ச் படம். தயவு செஞ்சு போய் பாருங்கள்.